Hi students, இப்ப நாம பார்க்க போறது பிரவீன் உத்ராத்ல பேப்பர் 1ல வரக்கூடிய ERC தான் நாம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபீர் தாஸ்ல இருந்து நாம ERC பார்க்க போறோம். ஆல்ரெடி 1st 2nd 3rd ERC எல்லாமே நான் வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ இப்ப நாம பார்க்க போறது 4th 1. இது எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கபீர் தாஸ்ல வரக்கூடிய 4 ERC மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஆர்சி. ஸோ அதனால நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 4th 1க்கான மீனிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மன்றே தன் காகத் கா புத்தலா லாகே புங் வினசி ஜாயி சின்மை கரப்கரை கியா இத்னா மாட்டி கோதஹிங் பீத் உசாரை அந்த கஹை கர் மேரா ஆவை தல பங்கிலை சாலை பகுரின கரிஹை ஃபேரா கோட் கபட் கரி யகுதன் ஜோர் ஜோர்யவ் லை தரத்திமைம் காய்ட் காட்யவ் ரோக்யோ கடி சாங்ஸ் நகி நிகசை டவுர் டவுர் சப் ஜாங்க்யோ கஹை கபீர் நட் நாட்டிகா தாக்கே மத்தலா கவுன் பஜாவை கயே பஷ்னியா அபரி பாஜி கோ காஹு கை ஆவை. ஸோ இதில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணத்தை பற்றி, அதாவது பணம் தான் முக்கியம் அப்படின்னு வாழறாங்க இல்லையா, ஸோ அந்த மனிதர்களுக்கான ஒரு உபதேசமாக தான், அதாவது ஒரு அட்வைஸாக தான் இதில் வந்து கபீதாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு அறிவுரையாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு மனிதர்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரசங்க்கு சந்தர்ப்பம் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ பிரசங்க் என்னன்னு பார்த்தோன்னா, சந்த் கவி கபீர்தாஸ் கஹை. ஸோ இந்த பேராகிராஃப் கபீர்தாஸ்னுடையது. கபீர்தாஸ் ஞானாச்சி ஷாக்கா கே கவிதே. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், கபீர்தாஸ்ன்றவர் ஞான மார்க்க காலத்தினுடைய ஒரு கவிஞர். ஆப் அப்படுத்தே, அவர் வந்து கல்வியறிவு இல்லாதவர். கபீர் கி ரச்சனாவும் கா சங்கலன், கபீரனுடைய படைப்புகள் இருக்குல்லையா அதனுடைய கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்றோம்னு சொல்லியிருந்தேன். பீஜக் நாம்சே பிரசித்தகை, பீஜக் அப்படின்ற பேர்ல அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அவருடைய கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த பீஜக்கை வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. பீஜக்குக்கே 3 பாகுகை, 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. சாகி, சபர், அவர் ரமைனி. ஸோ இதில் சந்தர்ப் ஸோ ஓகே, இது எந்த சிச்சுவேஷனில் அவர் வந்து இந்த பாடல் சொல்லியிருக்காரு. சந்தர்ப் கபீர் மானத்தே ஹைகி, அதாவது கபீரை பொறுத்த வரைக்கும் என்ன அவருடைய அக்செப்டன்ஸ் அப்படின்னா, மனுஷ ஜீவன் நஸ்வர் ஹை, அதாவது மனிதனுடைய வாழ்க்கைன்றது மனிதனுடைய உடல் வந்து அழியக்கூடியது. யஹு ஜான்கர் மனுஷியோ கோ கபட் மோஹ் ஆதி ஒரே குணம் கோ சோடு தேனா சாகி. ஸோ அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் என்ன பண்ணணுமா, தன்னுடைய கபடம் அதாவது மற்றவங்களை ஏமாத்துறது, மோகுனா ஆசைப்படுறது, ஆதி பூரே குணங்கோ, ஸோ இது போன்ற ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே சோடு தேனா சாகியே, மக்கள் வந்து மனிதர்கள் அதை விட்டுடணும். யஹி உபதேஷ் தேனே கேலியே, ஸோ இந்த உபதேசத்தை கொடுக்கறதுக்காக தான் கபீர் நே யஹு பத்ர சாஹை, கபீர் என்ன பண்ணாரு இந்த பேராகிராஃபை வந்து உருவாக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வியாக்யா, வியாக்யானா எக்ஸ்பிளனேஷன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் என்னை நம்ம ஷார்ட்டாக சொன்னது தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். கபீர் அப்பனே மன்கோ சம்போதித்து கற்கே கஹத்தே ஹைகி, அதாவது கபீர் வந்து என்ன பண்ண, தன்னுடைய மனசு கூட உரையாடல், தன்னுடைய மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிக்கிறாராம், தன்னுடைய மனசுக்கிட்டே அவர் வந்து பேசுகிறாராம் என்னன்ட்டு. ஹே மன், ஹே மனமே ஜிஸ் தன், ஸோ எந்த உடல் மே தும் ரகத்தாகோ, அதாவது நீ எந்த உடல்ல இருக்கியோ, ஏ மனமே தும் ஜிஸ் தன்மேம் ரகத்தே ஹோ, எந்த உடல்ல நீக்கியோ வஹ காகஜிசே பணி புத்தலைக்கே சமான்ஹை. ஸோ அது எதுக்கு சமானமா, காகிதத்தால செய்யப்பட்ட ஒரு அந்த பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு ஒரு பொம்மை மாதிரி, ஒரு டாய்ஸ் மாதிரி தான், அது ஒரு காகிதத்தால செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு சமானம். ஜெய்சே பானிசே பீகனே பர், ஸோ எப்படி பானிசேன்னு அந்த தண்ணியில அது பட்ட உடனே, தண்ணியில அந்த காகிதம் பட்ட உடனே, காக்கஜி புத்தலா அந்த காகிதம் என்ற பொம்மை வந்து ஏக் ஹி ஷண்மே ஒரே நொடியில நஷ்டஹோ சாத்தாகை, அதாவது அது ஸ்பாயில் ஆயிடுதோ. வைசேஹி அதே போல ஷரீர் பி நம்மளுடைய உடலும் ஷண்மேம் நஷ்டஹோ சாத்தாகை, ஸோ அதுவும் வந்து
நொடியில அழியக்கூடியதுதான். தும் கியோங் இத்தனா கர்வ கர்தே ஹோ, ஸோ அதனால நீ ஏன் இந்த அளவுக்கு கர்வமா இருக்க? மனுஷிய மிட்டி கோதுக்க தீவார் கடா கர்க்கே உசே அப்பனா கர் கஹத்தாஹே. மனிதர்கள் என்ன பண்றாங்க, மிட்டி கோதுக்கர் மண்ணை தோண்டி தீவார் கடா கர்க்கே சுவர் எழுப்பி, அதாவது அந்த பில்டிங் கட்டி உசே அந்த பில்டிங்க அப்பனா கர் தன்னுடைய வீடுன்னு சொல்லிக்கிறாங்க. வஹ அஞானிஹை, அவங்க எப்படிப்பட்டவங்களா, அவங்க அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாராம். வஹ பஹஜான் நஹி பாத்தாக்கி, அவங்களுக்கு எதை பத்தியான அறிவு நாலேஜ் இல்லைன்னு சொல்றாரு. ஏக்கு தின் ஒரு நாள் உசே வஹ மக்கான் காலி கர்ணாகை, ஸோ அவங்களுக்கு என்ன தெரியாதா அந்த அறிவில்லாதவர்கள் ஏன் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் உசே வஹ் மகான் காலி கர்ணாகை, அவன் என்ன பண்ணுவான், அந்த பில்டிங்கை விட்டு கண்டிப்பா காலி பண்ணிட்டு போக தான் போறான். அதே இடத்துல எப்பவுமே கட்டின பில்டிங்லயே அவன் வந்து காலம் கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல. சப் ஊப்பர் சே புலாவா ஆத்தாகை, எப்ப மேல இருந்து, மேல என்னது இந்த கடவுள் கிட்ட இருந்து புலாவா ஆத்தாகை அழைப்பு வருகிறதோ, கடவுள் எப்ப நம்மளை கூப்பிடுறாரோ. தப் மனுஷிய, அப்ப மனிதன் என்ன பண்ணணும், துனியா சோட்டுக்கர் இந்த உலகத்தை விட்டு சலாச்சாத்தாகை கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஃபேர் வஹ வாபஸ் நகி ஹாசக்தா, ஸோ ஒன்ஸ் அப்படி போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வஹ அவன் என்ன பண்ண முடியாது, வாபஸ் நகி ஆசக்தா அவனால திரும்பி வர முடியவே முடியாது. வஹ ஜீத்தே சமை கப்பாடு கற்கே தன் கமாத்தாகை, அவன் என்ன பண்றான், ஜீத்தே சமை வாழும் போது கப்பாடு கற்கே கப்படுனது மற்றவங்களை ஏமாத்தி சீட் பண்ணி தன் கமாத்தாகை பணம் சம்பாதிக்கிறான். உஸ்கோ பூமி மேம் காட்டுக்கர், ஸோ அப்படி சம்பாதிச்ச அந்த பணத்தை, உஸ்கோனா அந்த அப்படி சம்பாதிச்ச அந்த காசை பூமி மேம் காட்டுக்கர் பூமியில புதைச்சி சுரக்ஷித்து ரூபமே ரத்தாகை ரொம்ப பாதுகாப்பான முறையில வச்சிருக்கான். சப் மிருத்யு ஆத்திகை, எப்ப வந்து அவனுக்கு இறப்பு வருகிறதோ, அவன் எப்ப இறக்க போறானோ, தப் வஹுதன் உஸ்கோ மரணே ந தேத்தா, அப்ப அந்த பணம் வந்து அவன் என்ன பண்ண விடாதா, சாக விடாது. கஹா கித்னா தன் சிப்பாயாக, ஏன் அப்படின்னா எங்க எந்த அளவுக்கு பணத்தை, கித்னா தன் எந்த அளவுக்கு அந்த காசு தன்னா மணி, அந்த சிப்பாயாக எங்கெல்லாம் காசு இருக்கோ, எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத யஹு விசார் கரணேசே, அதை யோசிக்கிறதுலயே உஸ்கி சாங்ஸ் ருக்கி ரகத்திஹே, அவனோட மூச்சே நின்னுடுமா, ஏன்னா ஒழிச்சு வைக்கிறாள்லயே அதை எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறோன்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளயே அவன் மூச்சு நின்னுடும். வஹ ஷரீசே நகி நிகழ்த்தி, ஸோ அது வந்து என்ன பண்ணாது, அவனுடைய உடலை விட்டு வெளியே வராது. அந்த ஆசைன்றது அவனை அழிக்கக்கூடிய அந்த ஆசை ஷரீசே, அவன் உடலை விட்டு வெளியே வராது. சப் நட் அவர் நட்டி அபிநய கர்த்தே கர்த்தே தக் ஜாத்தே ஹே தப் கோன் மிருதுங்கு பஜா சக்தாகே, எப்போ வந்து அவன் மனசுக்குள்ள அந்த என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் காசு இருக்கும் போது நிறைய ஆட்டம் போடுவாங்க இல்லையா, ஸோ அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அப்படி மனசுக்குள்ள அந்த ஆடின ஆட்டங்கள் ஒரு ஸ்டேஜ்ல தக்கு சாத்தகை எப்போ டயர்டாயிடுறாங்களோ, அப்போ அப்படி டயர்டாகும் போது கவுன் மிருதங்கு பஜா சக்தாகை, யாரு வந்து அப்ப இன்னும் அவனை ஆட வைக்கிறதுக்கு யார் அவனுக்காக வாசிக்க முடியும். சப் ஆதமி மிருத்யுகோ பிராப்து ஹோத்தாகை, எப்போ ஒரு மனிதனுக்கு இறப்பு வந்து வந்துருச்சோ, தப் கவுன் உஸ்காசா தேத்தா, ஸோ யார் அப்ப அந்த காசு அவனோட சேர்த்து அனுப்புவாங்க, யாருமே கிடையாது, காசும் அவனோட வராது, மற்றவங்களும் யாருமே அவனோட வரமாட்டாங்க, இறக்கும் போது யாருமே அவனோட இருக்க மாட்டாங்க, அவனோட பணமும் அவனோட இருக்காது, அதுதான் போயினகி ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, ஈஸ் பத்துமே ரூபக் அலங்கார்கை, ஸோ ரூபக்னால என்ன சொல்லியிருக்கேன், ஒன்னொருத்த இன்னொன்னோட கம்பேர் பண்ணி சொல்றதுக்கான சொல்ற அணி, உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்களே ஓமை அணி, ஸோ அந்த மாதிரி தான் இது கம்பாரிசன், ஒரு காகிதத்தோட ஒரு பொம்மையோட தன்னுடைய மனிதர்களுடைய உடலை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு.